தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு தியாக வரலாற்றினை படைச்சிருக்கிறார். அந்த நபர் யார்? ஈரோடு மாவட்டத்தில் ஓடும் பவானி ஆற்றிலிருந்து பிரிந்து சுமார் 56 மைல் தூரத்திற்கு ஓடக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்க்கால் தான் காளிங்கராயன் வாய்க்கால். உலகின் மிகவும் பழமையான வாய்க்கால ஒன்றாக இந்த காளிங்கராயன் வாய்க்காலை அங்கீகரித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை. இந்த வாய்க்காலை கட்டியமைப்பதற்காக தன்னுடைய சொத்துகளையும் உழைப்பையும் கொடுத்தவர் தான் இந்த காளிங்கராயன். காளிங்கராயன் வெற்றி பெற்ற பிறகு இதனை பார்த்து வாயடிச்சு போனாங்க. ஆனாலும் கூட ஒரு சில பேர் ஆற்றாமை தாழாம, ஆமா இதுக்காக இந்த அணைய வெட்டினா இப்படியும் இவருடைய சொந்த தேவைக்காகவும் இவருடைய குடும்ப சுயநலத்துக்காகவும் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு புறம் பேச ஆரம்பிச்சாங்க. இதையும் தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்ட காளிங்கராயன் இந்த அணையிலிருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு நீரை கூட பயன்படுத்த மாட்டோம், இது இந்த அணையின் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிட்டாரு காளிங்கராயன். சபதம் எடுத்தவரு நிக்கலங்க, அதிலும் குறிப்பா தன்னுடைய குடும்பத்தை இருந்த இடத்திலிருந்து பொள்ளாச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊத்துக்குளிக்கு இடம்பெயர்ந்து ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 800 ஆண்டுகள் பழமையான இந்த காளிங்கராயன் வாய்க்கால் வெறும் வாய்க்கால் மட்டும் இல்லைங்க, தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய சொத்தையே விற்று தன்னுடைய உழைப்பையும் கொடுத்து சுயநலம் பாராமல் உழைத்த ஒரு மனிதனுடைய தியாக வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும்.